எங்க போற? கடைக்கு? கடை இல்லை, ஸ்டுடியோ. மழை குறைஞ்சதுக்கப்புறம் போகலாம். அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டாள்ல சாச்சா? சரியா வராதுன்னு நான் தான் சொன்னேன். ஏய் வித்யா, ஹாய். ஹாய் அண்ணா, ஒரு நிமிஷம். ஹே, வாட்ஸ்அப்? வாட்ஸ்அப்பும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை, காலேஜுக்கு போகிறேன். நீ என்ன இங்கே? நான் ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் பண்ண வந்தேன். ஜூஸ் குடிக்கிறியா? இல்ல இல்ல, லேட் ஆயிடும். ஆமா, வாயில ஏதோ ஒட்டி இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம். இது பஃப் சாப்பிட்டேன். நம்ம சாப்பிட்டாலே அசிங்கப்படுற பலகாரம். சரி சரி, எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆச்சு, நான் போறேன். ஓகே, பை பை. பை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. பை. வர முடியல இருக்கு. போய் பாரு. மலைச்சாமி என்ன பாக்குற? போட்டிருக்கானு பார்த்தேன். என்ன கெட்டிய? இல்ல, செருப்பு செருப்பு. வேலையை பாரு, வழக்கண்ண. அப்படியே ஒரு போண்டா. அரேபிய நாடுகளுக்கு வேலைக்கு சென்ற இந்தியர்கள் வேலையின்மை காரணமாக அந்த நாடு திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளது. குறிப்பாக துபாயில் இருந்து 18,000 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்றும், அதில் 3,500 தமிழர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நிமிஷம். இந்த மேரி மாதா ஒர்க் ஷாப்பில் வெல்டரா வேலை பார்க்குறாங்க. வெள்ளையப்பேன், அவன் வீடு தெரியுமா? யாரு அந்த விளங்காதவனா? நீங்கள் போலீஸா? உங்களுக்கு வீடு தெரியுமா தெரியாதாண்ணே? இப்படியே நேராக போங்க, ஒரு சுமை தான் அங்கிருக்கான். அங்கேருந்து சோத்து கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு சாமி செலவு இருக்கும். அதே ரோட்டில் போனீங்கன்னா அதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு மண் ரோடு போகும். அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா அவன் வீடு தான். யாரு? வெள்ளையப்பனோட வீடு இதான். நீங்க யாரு? ஃப்ரெண்ட். தர அலசி விட்டுருக்க, கொஞ்சம் இருப்பா, இந்த வார. துபாய்க்கு வேலைக்கு போன நிறைய பேரை திருப்பி அனுப்புகிறாங்கன்னு டிவி நியூஸில் பார்த்தேன். வெள்ளையப்பனுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே சாமி? இல்லை இல்லை, பிரச்சனை எதுவும் வராது. அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பலை, கொஞ்சம் பேர் தான் திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ தான் பிரச்சனையெல்லாம் ஒஞ்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அவர் சித்தப்பா தான் முயற்சி பண்ணி விசா வாங்கி ஊருக்கு அனுப்புனார். இப்போ நானும் என் அப்பாவி பொண்ணு மட்டும்தான் இங்கே இருக்கோம். கையில கிடைச்சா கைய கால உடச்சு போ. வீட்டுக்கார தோட்டமா உங்களுக்கு மாங்காடி. இவன் கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததுனால என் பொண்ணுக்கு அந்த சம்பந்தமும் தட்டி போச்சு. ஆனா முந்தநேதி கூட என் கூட பேசினானே, இத பத்தி ஒன்னும் சொல்லலையே. சரிம்மா, நான் கிளம்புறேன். இருப்பா, ஏதாவது சாப்பிட்டு போ. இருக்கட்டும்மா, நான் போறேன்.
மொத வாட்டி வீட்டுக்கு வந்திருக்க, இரு இரு. இந்த எந்த ஊர்ப்பா? அம்மா, ஆ இந்த வாரப்பா. என்னடி அம்மா, வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லையா? உனக்காக தான்டி மாம்பழம் எடுத்து வச்சேன். உன் அண்ணன் ஃப்ரெண்டு வந்தாரா? அதான் அவன் பசிக்குதுமா, நான் வந்தோடனே ஏதாவது சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியும்ல. அதை அவன் முழுசாக சாப்பிட மாட்டேன்டி. கொஞ்சம் போகிறேன், வேணும்னா அம்மா உனக்கு உப்புமா செஞ்சு தாரேன். நீ எப்போ உப்புமா செஞ்சு நான் எப்போ சாப்பிட்றது? அஞ்சு நிமிஷம்டி. எல்லாத்தையும் அதுக்கு அள்ளி வச்ச, டீ மட்டும் கொடுத்துருக்கலாம்ல? கட்டாதடி. அம்மா நான் போயிட்டு வரேன். கடவுளே, என் வயிற்றுல இப்படி ஒரு தீனி பண்டாரம் வந்து பிறந்திருக்கேன். Dear friends, வர 17ஆம் தேதி சிவன் கோயில் பக்கத்துல ஈவினிங் 4 மணிக்கு ரத்த தான விழிப்புணர்வு முகாம் நடத்துறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க. ஓகே, வந்துருச்சா? எல்லா குரூப்லயும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏ மலரு, நம்ம சந்தியா அவள் விகிட்ட நட்டப்பட போட்டுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. ஏ முன்னோ, அவளை அனுப்ப சொன்னதே நான் தான். நானும் அனுப்புறேன். வந்து தெரிஞ்சிச்சு நினைக்கணும். ஏ எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஊருக்கே தெரியும், அவனுக்கு தெரிஞ்சிருக்காதா? பூஜை பார்த்தல மொத்தம் உனக்கு வந்த மாதிரி இருக்கு. போட்டு இருக்கு, எத்தனை பேர் தான் இருக்கக்கூடிய? உங்க ஊரு சந்தக்கடையில் இருக்கிற ஸ்டுடியோ எப்படி இருக்கும்? நேஷனல் ஸ்டுடியோ தானே, சூப்பரா இருக்கும். ஏன் கேக்குறேன்? ஒரு போட்டோ எடுக்கணும் அவள் விகிட நட்டுப்பட போட்டிக்கு. செம்மடி, ஊரு பூரா ஃபேமஸ் ஆயிடுவ. ஏன்டி இந்த இடி இடிக்கிற? வேணா மடியில வந்து உட்காந்துக்கோ. ஏன் முதல்ல சொல்லிருக்கலாம்ல. பத்து போட்டோ 4 மணிக்குள்ள பிரேம் போடணும். என்ன பண்றது, எது பண்றது எனக்கு தெரியல. யாருமா நீ, எங்க போற? மாமா யாரு? மாமனா? பெண்ணே, மேலே 2 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று சதா ஆர்ட்ஸ், மற்றொன்று நேஷனல் ஸ்டுடியோஸ். 2 நிறுவனங்களின் உரிமையாளர்களும் இங்கு தான் இருக்கிறார்கள். தாங்கள் யாரை காண வேண்டும்? நான் ஸ்டுடியோவுக்கு போகணும். செல்வா, கூட்டிகிட்டு போ. மாமா, எனக்கு சேர்த்து சொல்லுங்க. அதுக்கேண்ட நீ பழைய காலத்து படம் மாதிரி பேசுகிற? பழசை மறக்கக்கூடாதுல்ல. உள்ள கண்ணாடி இருக்கு, போய் மூஞ்சி தொடச்சிக்கோங்க. திருட்டு பசங்க இருக்காங்களா? என்னது? இல்லை, பேக் இங்கே வச்சா எவனாவது ஆட்டியை போட்டுருவாங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் யாரும் ஆட்டியை போட மாட்டாங்க. வச்சுட்டு வாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்ல. வேற அவள் விகட நட்டுப்பாடு போட்டுக்கு. இது கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல, இதுக்கு லைட்டிங்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும். எங்க இன்னொரு வாட்டி காட்டுங்க.
எந்திரிச்சு நில்லுங்க. இப்போ போஸ் கொடுங்க. கொஞ்சம் திரும்புங்க. இன்னும் கொஞ்சம் இல்லையே. அந்த முடிய தூக்கி பின்னாடி போடுங்க. சின் அப், ஷோல்டர் டவுன், சின் டவுன், ஐஸ் ஓப்பன், ரெடி. எப்படி இருக்கு? நைஸ். இந்த ஒப்பாசிட்டியை மட்டும் கொஞ்சம் ஏற்றிட்டு இந்த டாஜியூஸ் மஜ்ஜியும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நேராக அட்டப்படுத்த வர வேண்டிய ஃபோட்டோ ரெடி பண்ணிவிடுவோம். சைஸ் என்ன? சைஸ் என்ன? இந்த வேலை உங்களுக்கு நல்லா தெரியாது இல்லையா? தமிழ்நாடு புகைப்பட கலைஞர் சங்கத்தில் நான் லைஃப் டைம் மெம்பர். என்னப்போ இப்படி சொல்லலாமா? பத்தாம் கிளாஸ் முடிஞ்சோடனே கேமரா கையில் எடுத்தேன். இது வரைக்கும் நான் ஒரு ஃபோட்டோ கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எடுத்ததில்லை. என் முகத்தை பார்த்து இப்படி பேசலாமா? அட விடுப்பா, அந்த பொண்ணு செம்ம மாசு.